பச்சை மிளகாய தினமும் உணவுல சேர்க்கறதால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம டெய்லியும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கிய பொருட்கள்ல பச்சை மிளகாயும் ஒண்ணு. பச்சை மிளகாயில ஆன்டி ஆக்சிடேட்டுகள், அதுக்கப்புறம் நார்ச்சத்து, விட்டமின் சி, கே, இ, இரும்பு சத்து, இந்த மாதிரி பல சத்துக்கள் அடங்கி இருக்கு. பச்சை மிளகாய உணவுல சேர்த்துக்கிறது உடலுக்கு ரொம்ப நல்லது. அந்த வகையில இப்போ பச்சை மிளகாய் சாப்பிடுவதால ஏற்படக்கூடிய நன்மைகள்லாம் என்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம். கேப்சைசின் பசியின்மை, அதுக்கப்புறம் பழுப்பு நிற கொழுப்பு திசுக்கள்ல முக்கிய பங்கு வகிக்குது. இது உடல் வெப்பநிலைய பராமரிக்க தெர்மோஜெனிசனை ஒழுங்குபடுத்துதான். ஆற்றல் உட்கொள்ளலை குறைப்பதன் மூலமாகவும் பழுப்பு நிற கொழுப்பு திசு செயல்பாட்டை செயல்படுத்துவது மூலமும் உணவு கேப்சைசின் எடை மேலாண்மைக்கு ஒரு நன்மையும் பயக்குது. மிளகாய சாப்பிடுறவங்க நீண்ட காலம் வாழலாம், அதுக்கப்புறம் இருதய நோய் இல்லாட்டி புற்றுநோயில இறக்கக்கூடிய அபாயத்தை கணிசமா குறைக்கலாம். பச்சை மிளகாயை தொடர்ந்து உட்கொள்வது இன்சுலின் அளவை கட்டுப்படுத்துவதுடன் அது மூலமா உயர் ரத்த சர்க்கரை அளவை சமநிலைய படுத்துது. நார்ச்சத்து நிறைஞ்ச பச்சை மிளகாய் சிறந்த செரிமானத்துக்கு உதவுது. பச்சை மிளகாயில வைட்டமின் இ, அதுக்கப்புறம் வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கு. இது ஆரோக்கியமான சருமத்துக்கு ஒரு நல்ல மசாலாவா அமையுது. கணிசமான அளவு பீட்டா கரோட்டின் இருப்பதால பச்சை மிளகாய் இருதய அமைப்பின் சரியான செயல்பாட்டை பராமரிக்க உதவுது. அது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இது உதவுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.